ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி பார்க்குறோம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி 29,903 நடந்துகிட்ருக்கு. நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து குளோபல் வைஸில் வந்து நியூட்ரலாக தான் இருக்குது, அதனால் வந்து பாசிட்டிவில் தான் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நீங்கள் 15 நிமிஷம் கேண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது முதல் 15 நிமிஷத்தில் வந்து ஒரு கேண்டில் ரெட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்த 15 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பை ஃபார்ம் ஆகிருக்கு. அதாவது புல்லிஸ் என்கல்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, புல்லிஸ் என்கல்ஃப் அப்படின்றது ஃபார்ம் ஆகிருக்கனால கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து பை ஆகியிருந்திருக்கு. புல்லிஸ் என்கல்ஃப் அப்படின்றது ஃபார்ம் ஆனால் பை ஆகிருந்திருக்கு. இப்போ ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் போயிட்டுருக்கு. நமக்கு மார்னிங் சொன்ன மாதிரி பொசிஷனலுக்கு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, பொசிஷனலுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொசிஷனலுக்கு வந்து 11,750 அப்படின்றத கிராஸ் பண்ணால் ஃபர்தராக மேலே போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ 11,750 மேலே கிராஸ் ஆகிட்டுருக்குது. அதாவது 812 அப்படின்ற இடத்துல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. பார்த்தீங்கன்னா 11,812 அப்படின்றது, நீங்கள் இப்போ டெய்லி கேண்டில் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக தெரியும். அந்த 11,812 அப்படிங்கிற கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வால்யத்தோடு நடந்தால் மட்டும் ஒரு 1,000 பாயிண்ட் கண்டிப்பாக ஏற வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த கேப் வந்து உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்களேன். இந்த கேப் நான் வந்து கர்சர் வச்சுருக்கேன். இந்த கேப் வந்து ஃபில் பண்ண தான் இப்போ போயிட்டுருக்கு. அதாவது 11,815 இது வந்து நிஃப்டியோட ஸ்பாட் லெவல். அதை கிராஸ் பண்ணிவிட்டு வேல்யூம் அதிகமானால் ஃபர்தராக வந்து ஒரு 1,000 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் வந்து நம்ம 15 நிமிஷம் கேண்டில் நம்ம பார்க்குறோம். 15 நிமிஷம் நம்ம கேண்டில் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நெக்காலில் மார்னிங் ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படிங்கிறதுலேயே வந்து ரெட் கேண்டிலாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கல்ஃப் ஆகிருக்கு. அதாவது புல்லிஸ் என்கல்ஃப் இந்த ரவுண்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த புல்லிஸ் என்கல்ஃப் அப்படிங்கிறது, அதனால தான் மார்க்கெட் இப்போ மேலேயே போயிருக்குது. அந்த புல்லிஸ் என்கல்ஃப்ங்கிறது 15 நிமிஷம் கேண்டிலில் வந்திருக்கனால கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பாருங்களேன் இந்த 2 கேண்டில் நான் ஆன்லைன் பண்ணுறேன். இந்த 2 கேண்டில் இந்த இடத்துல பை பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக அது மேலே போயிருந்திருக்கும். இப்போ பை லெவலில் தான் இருக்குது. 11,815 கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குது. அதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வால்யூம் எப்படி ஆகுது அப்படிங்கிறத வச்சு தான் மார்க்கெட் இருக்குது. அதுபோல் வந்து நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்குறோம். பேங்க் நிஃப்டி 15 நிமிஷம் கேண்டிலில் பார்க்கும்பொழுது என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அந்த பேட்டர்ன் வந்து இன்றைக்கி நிஃப்டியில் பை வந்ததுனால கண்டிப்பாக பேங்க் நிஃப்டிலையும் பை தான் வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. பை தான் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா யூஎஸில் ஃபெடரல் மீட்டிங், அதாவது இந்தியன் மார்க்கெட்டில் ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து குறைக்கும் கூட்டும் அது மாதிரி நடக்கிற மாதிரி யூஎஸில் ஃபெடரல் பேங்க் வந்து இன்றைக்கி ரேஷியோஸ் வந்து கட் பண்ணுறதா இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதா அப்படின்றத பற்றி இன்றைக்கி அனலைஸ் பண்ணுறாங்க. அது இன்றைக்கி நியூஸுங்கிறதுனால கண்டிப்பாக யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு இம்பாக்ட் இருக்கும், நம்ம மார்க்கெட்லையும் கண்டிப்பாக ஒரு இம்பாக்ட் இருக்கும். அது இல்லாமல் வந்து என்எஸ்சியில் இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா என்எஸ்சியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி வந்து 69 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹைக்கு மேலே முடிஞ்சிருக்கு. அதில் வந்து ரிலையன்ஸ் கூட இருக்குது. அதாவது நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. பையர்ஸ் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க. 69 ஸ்டாக்ஸ் வந்து 52-week ஹைக்கு மேலே இருக்குது. 170 ஸ்டாக் வந்து அப்பர் ஃப்ரீஸில் இருக்குது. அதாவது அப்பர் ஃப்ரீஸ்னால் வந்து ஒரு ரேஞ்ச், டெய்லி இவ்வளோ தான் ஏறணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் இருக்கும். அந்த ரேஞ்சுக்குள்ளே 170 ஸ்டாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை நம்ம வாட்ச் பண்ணுறோம். அடுத்து பார்த்தோம்னா டாட்டா மோட்டர். டாட்டா மோட்டர் அப்படிங்கிற ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா 14% கிட்ட ஏறி இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்வார் லேண்ட் ரோவர் அப்படின்னு சொல்லி கார் இருக்குது. எஸ், அந்த காருடைய கம்பெனியுடைய ரிசல்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. இந்த கார் கம்பெனியோட ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கனால டாட்டா மோட்டர் ஹெவியாக இன்றைக்கி ஏறியிருக்கு. இன்றைக்கி ஏறிக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த அதுதான் காரணமாக இருக்குது. அடுத்து வந்து இந்த ஈக்விட்டியில் வந்து நிறையா ஸ்டாக் வந்து பையிங்கில் இருக்குது. எஸ் பேங்க் கூட மேலே இருக்குது. ஆனால் வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது டாட்டா மோட்டரில். இந்த இடத்துல நம்ம வந்து வாங்குறத தவிர்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணி செல் பண்ணலாம். அதாவது 170 அந்த ரேஞ்சு போச்சுன்னா நம்ம வந்து செல் பண்ணுறது சரியாக இருக்கும். இப்போ வந்து வாங்குறது வந்து உகந்ததாக இருக்காது. அடுத்து வந்து ட்ரம்ப், யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த சைனா யூஎஸ் ட்ரேட் வார் கொஞ்சம் வந்து சால்வ் ஆகிற மாதிரி இருக்குது. $50 பில்லியன் அளவுக்கு அக்ரி ப்ராடக்டை வந்து சைனாவிலேருந்து வாங்குற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வாங்கும்போது அது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக நம்ம பார்க்குறோம். அது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாசிட்டிவ் நியூஸாக இருக்குது. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா குரூட் ஆயிலுக்கு என்ன நியூஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். குரூட் ஆயிலுக்கு பார்த்திங்கன்னா வந்து இப்போ லாஸ்ட் வீக் யூஎஸ் இன்வென்ட்ரி வந்து பாசிட்டிவாக இருந்ததுனால
குருடல் ரொம்பவே ஏறி அடிச்சு. இப்போ அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே ப்ராஃபிட் பேக்கிங் வரும் நான் அப்படி சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக வந்திருக்கு. இப்போயும் குருடாயில் எதை எதிர்பார்த்துருக்குன்னா, இப்போ நாளைக்கு வந்து இன்வென்ட்ரி நடக்க போகுது, இந்த இன்வென்ட்ரி எதிர்பார்த்து தான் காத்திருக்குது. அந்த இன்வென்ட்ரிஸ் அதுக்கப்புறம் வந்து ஃபெடரல் பேங்க்குடைய ரேட் கட், அதுதான் வந்து எதிர்பார்த்து காத்திருக்குது. அடுத்து வந்து யூஎஸ் சைனா ட்ரேட் வார் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகிற மாதிரி இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து இன்றைக்கி வந்து இன்ட்ராடே வயசில் பார்க்கும்போது குருடாயில் வந்து இன்ட்ராடே வயசில் வந்து டவுனில் தான் இருக்குது. இப்போ நம்ம மார்னிங்கே சொல்லியிருந்தோம், அதாவது இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறத கட் பண்ணியிருக்கு. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபர்தராக 3877 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்து வீக்காக தான் இருக்குது. ஒருவேளை வந்து 3947 இன்றைக்கி ஓப்பன் ஹை ஒன்று, அந்த ஓப்பன் ஹை பிரேக் பண்ணிச்சுன்னா பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைன்னா 3871 அப்படின்ற ரேஞ்ச் கண்டிப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குருடாயில் வந்து ஓப்பன் ட்ரஸ்ட்டு வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து ஆஃப்டர் யூரோப் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு வால்யூம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஆகும்போது மார்க்கெட் வந்து கொஞ்சம் வீக்காகி தான் க்ளோஸ் ஆகிருக்கு, அதாவது நம்ம ப்ராஃபிட் புக்கிங் வரும்னு சொல்லியிருந்தோம். நம்ம டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்ட் நியூஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். நேற்று டெலிகிராம் சேனலை கூட சொல்லியிருந்தோம், அதாவது யூடியூப் சேனல்லையும் ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் பேக்கிங் வர வாய்ப்பு இருக்குது. அது வந்து 3935 3877 வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நேற்று 3935 எக்ஸாக்டாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி 3877 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓப்பன் ஹை ஒன்றா போட்டிருக்காங்க 3947, அதை கிராஸ் பண்ணிச்சுன்னா பை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படியே பை ஆனாலும் எது வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 3986 பெரிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ நான் உங்களுக்கு கிளியராக காட்டுறேன். 3986ங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அந்த இடத்துல 4-5 நிறைந்த இடம் வந்துட்டு கீழே வந்துருக்குது. அதனால் இந்த மேலே போனால் இதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை, கீழே தான் வர வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா அலுமினியம் பார்க்குறோம். அலுமினியம் வந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சு, அது பை கிடையாது நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து சின்ன ரெட்ரேஸ்மெண்ட், இன்னும் பைக்கான சிம்டம்ஸ் அதில் இன்னும் வரல, அதனால் நம்ம அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து காப்பர் பார்க்குறோம். காப்பர் வந்து வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் இது வந்து இன்றைக்கி இப்போ இது வரைக்கும் போகும் அப்படின்னா எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் இன்றைக்கி போக வாய்ப்பு இருக்குது. ஃபர்தர் அது வந்து டவுனுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. டவுன் எது வரைக்கும் வரும்னு பார்த்திங்கன்னா 438 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. 438 இன்றைக்கி ஏன்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கு. இதில் அவர்லி கண்ட்ரில் பார்க்கும் பொழுது கேப் டவுன் ஆல்சோ தான் ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து பொசிஷ்னலாக நீங்கள் ஒன்று பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். பொசிஷ்னல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கி பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சிங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 8.432 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பொசிஷ்னலாக வந்து வீக்காக தான் இருக்குது. அது வந்து பிரேக் வந்து 440ங்கிற லெவலில் பிரேக் ஆச்சுன்னா கண்டிப்பாக கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கோல்டு பார்க்கணும். நம்ம கோல்டு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம், அதாவது ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய ரிசர்வாக வச்சுருக்கக்கூடிய கோல்டெல்லாம் விற்றுட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வீக்காக இருக்கிற தான் வாய்ப்பு இருக்குது. அது கீழே தான் கீழ் நோக்கி தான் வந்துட்டுருக்கு. இப்போ டெய்லி கண்ட்ரில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து பிரேக்காக தான் அதிகம் பிரேக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி 37000 பிரேக் ஆயிடுச்சு. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 2500.34, அதாவது இங்கே ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த கோட்டுக்கு நேராக ஒரு கேப் இருக்குது. அதாவது முதல் நாளுக்கும் அடுத்த நாளுக்கும் அதாவது ட்ரேட் ஆகாமையே கேப் அப்பில் ஓப்பன் ஆகிறனால தான் அதை கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு கோல்டு வந்து பையிங் வந்து பாசிபிள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதை பண்ண வேண்டாம்னு நம்மளோட கோரிக்கையை வைக்கிறோம். அடுத்து 165, அதாவது லெட்டு என்ன செய்கிறோம்னா இப்போ போய் அதாவது ரேஞ்ச் அப்படின்றதுலேருந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக இப்போ வந்து பை ரேஞ்சில் தான் இருக்குது. இப்போ வந்து ஷார்ட் போடுறது சுத்தகந்ததாக இருக்காது. இறங்கி வந்துச்சுன்னா பை பண்ணுங்கள். இன்ட்ராடே லெவலில் அது பார்க்கும்போது அவரே சார்ட்டில் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா அது கொஞ்சம் ஏறினனால ஒரு இண்டிகேஷன் வந்து கொஞ்சம் கீழே இறங்குது. திருப்பி கீழே இறங்கி வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இதை வந்து பென்னண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃப்ளாகு, இந்த ஃப்ளாக் அப்படிங்கிறத பிரேக் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. 164 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வால்யூமும் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓப்பன் ட்ரஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து 2064 இருக்குது. இப்போ வந்து நம்ம இதோட ஆர்எஸ்ஐ அப்படிங்கிற இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறோம். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் ஆட் பண்ணும்போது அது எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆர்எஸ்ஐ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 60 இருக்குது, ஆனால் நேற்று போகும்போது கண்டிப்பாக வந்து 73 இருக்குது. இது வந்து ரொம்ப புல்லிஷ் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா நேச்சுரல் கேஸ் பார்க்குறோம். நேச்சுரல் கேஸ் அப்படின்ற நேச்சுரல் கேஸ் என்ன நமக்கு இண்டிகேட் பண்ணுதுன்னா
நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ வந்து ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சில் இருக்குது. மேபி வந்து இது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை பிரேக் ஆனால் மட்டும்தான் வந்து பை வந்து பாசிபிள். இன்ட்ராடையும் சரி பொசிஷனலும் சரி இதை வந்து பிரேக் ஆகணும், அப்போ தான் வந்து சாரி நிக்கல் இது வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம நேச்சுரல் கேஸ் பார்க்குறோம். நேச்சுரல் கேஸ் வந்து இப்போ வந்து பை சிம்பிளில் தான் இருக்குது. அவர்லி கேண்டில் பார்க்குறோம், டெய்லியில் பார்க்குறோம், பை தான் இருக்குது. இதோட ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இந்த ரீசன்ட் ஹை தான் ரெசிஸ்டன்ஸ், 194 தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து 194 அப்படிங்கிறத பிரேக் பண்ணிச்சுன்னா பொசிஷனலாக அதோட டார்கெட் என்னவாக இருக்கும்னா குறைஞ்சபட்சம் வந்து 235 வரைக்கும் போக அதிக வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா 235 வரைக்கும் போக ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது. அதாவது சீசன்ஸ் வேறு வின்டர் சீசன் தொடங்குறதுனால கண்டிப்பாக வந்து இது வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அடுத்து நிக்கல் நம்ம ஆல்ரெடி இப்போ பார்த்தோம். நிக்கல் அடுத்து நம்ம சில்வர் பார்க்குறோம். சில்வரும் ட்ரெண்டு வீக்கில் தான் இருக்குது, ட்ரெண்டு வீக்கில் தான் இருக்குது. இன்ட்ராடேயில் பார்க்கும்போது சின்ன ரிட்ரேஸ்மெண்ட் இருக்குது. அந்த ரிட்ரேஸ்மெண்ட் எது வரைக்கும் இருக்கும்னா இது வரைக்கும் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. 46,200 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஃபர்தராக இது டவுனுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா 54 தான் இருக்குது. ஆர்எஸ்ஐ வந்து லோவில் தான் இருக்குது. மார்னிங் ஆர்எஸ்ஐயோட இது பார்த்திங்கன்னா 34, 35 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. கண்டிப்பாக அது வந்து வீக்காக தான் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி நம்ம செல் பண்ணுறது சரியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு. ஜிங்க்கு வந்து இப்போ பை ரேஞ்சில் தான் இருக்குது. அதே போல் தான் வந்து இப்போ வந்து இது வந்து ஃப்ளாக் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளாக் அப்படிங்கிறதுல அதாவது ரேஞ்ச் வந்து குறுகலாகிட்டே போகுது. கண்டிப்பாக இது பிரேக் அவுட் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடி மேலே போயிருக்குது, அதனால் பிரேக் அவுட் மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து செல் பண்ணுறது சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. பை பண்ணோம்னா நல்லாயிருக்கும். அதாவது மேலே போனால் இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா நீங்கள் பை பண்ணுங்கள். கண்டிப்பாக டார்கெட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 ரூபாயாக இருக்க வாய்ப்பு இருக்கும். 193 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த யூடியூப் சேனலில் ஜாயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து டெலகிராம் சேனல், நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல் இருக்குது, ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் வந்து இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.